நான் உன்னை கொன்னேன்னு வச்சுக்க, இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும். இலகாதுலயே ஆல்ரெடி நிறைய பேர் இருந்தது. அதுக்கப்புறம் அது அரை பாட்டில் ஹாஃப் பாட்டில் ஈஸியாக இருந்தது வாயில். ஸோ அதனால இது அரை பாட்டில் போகலாமா ஹாஃப் பாட்டில் போகலாமா இது பண்ணோம். பட் ஹாஃப் பாட்டில் சூஸ் பண்ணுவோம் யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்து இவங்க அது வெச்ச பாட்டில் அது வேற ஏதோ சீரியஸ்ல இவங்க இருந்தது சீரியஸ்ல ஐஎஸ்டின்றாங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ன்றாங்க, நம்ம ஒரு டைம் சொன்னால் இன்னொரு டைம் வருவாங்கன்றதால அது. ஸோ அந்த இது சின்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தானே நம்ம அந்த தானே செம்மையாக அந்த டைம்லேருந்து அவங்க அம்மா இன்றைக்கி கூட சொல்கிறாங்க காலையில் 5 o'clock லைக் ஸ்மால் ஸ்மால் திங்ஸாக இருந்தால் கூட அதை நம்ம சீரியஸாக எடுத்து பண்ணணுன்றது ஒன்று இருக்குல்லண்ணா. ஸோ அது பார்க்கும் போது அவங்களோட பேஷன்லேருந்து நமக்கும் எல்லாருக்கிட்டையும் கற்றுக்கொள்ளணும். அதுதான் அப்படின்ற ஒரு ஆசைகள் எல்லாம் பண்ணலன்னா எனக்கு இது கடவுளா அப்படியே ஒண்ணு வந்துச்சு. எங்க அப்பா ஏதோ பின்னாடி பண்ண ஒரு இந்த மியூசிக் டைரக்டர் பையனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த ஹெல்ப் அது அவன் எனக்கு அதுக்கப்புறம் அது தெரிஞ்சது. எங்க அப்பா தான் காலேஜ் சீட் ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ அவன் சொல்லும் போது அப்பா தான் பண்ணாரு அப்படின்னும் போது எனக்கு லைக் லிட்டரலாக ஏதோ காட் பிளெஸிங் மாதிரி அவனோட சாங் என்கிட்ட வந்துச்சு. அந்த சாங்கை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம மூஞ்செல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட எல்லாம் பண்ணுவாங்க. சரி இதில் என்ன இருக்குது, நம்ம பிடிச்சி நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அது பரவாயில்ல. நிறைய பேர் இப்போ நெகட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமாக வருது. ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. லைக் நம்ம ட்ரை தானே பண்ணுறோம், தப்பு பண்ணி கற்றுக்க தானே நான் போகிறோம். ஸோ அது கற்றுக்கிட்டா பரவாயில்ல, கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம். அடுத்ததுல நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராக்ரெஸ்ஸாவது காமிக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ராக்ரெஸ். ஆனால் மூவி அதெல்லாம் என்ன யோசிச்சு கூட பார்க்கணும் அப்படி ஒன்று இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு சாங் பண்ணியிருக்கேன் நான், அதுலேயும் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ பட் யா ஐ ரியலி லைக் ஒர்க்கிங் வித் ஹர். ஸோ பெருசா எதுவுமே பண்ணது கிடையாது. சோ இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சுரேந்தர் அண்ணா வந்து சொன்னாரு. சோ அது மூலயமா தான் எனக்கு ஈவி அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சவங்க மூலயமா வந்ததுனால ஸோ நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தது தான் இது. இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எல்லாம் கேக்கல, ஃபர்ஸ்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போய் நடிக்கும் போது தான் எனக்கு கதையே தெரியும். ஓ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எதுவுமே பிளான்டோ இதனாலதான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, எல்லாம் தற்செயலாம் நடந்தது. அவ்வளவுதான். நிறைய படம் வரும்னு சொல்லுவாங்களா, அது உங்களுக்கு உங்க அனுபவம் எப்படி? சார் எனக்கு தெரியல நிறைய படங்கள் வருமா அப்படின்னு, பட் ஆனா படங்கள் வாய்ப்புகள் வரும். அதுல வந்து எப்படி சொல்றது, நமக்கு
அந்த கதையை புடிச்சிருக்கலாம் இல்ல பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து பண்றதுதான். இன்னும் அப்டேட்ஸ் நிறைய வருது. தேவையா தேவையா தேவை கிடையாதுன்றது வந்து நான் சொல்ல முடியாது. பாக்குற மக்கள் தான் அதை டிசைட் பண்ணும். அவங்களுக்கு அந்த ஷோ தேவையா தேவையில்லை. ஒரு ஷோ நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தப்பா இருக்கும். பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம். அஃப்கோர்ஸ் பிக் பாஸ்னால நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேவைதான் கண்டிப்பா. சார், ஆல்பம் சாங்க பொறுத்த வரைக்கும் லவ் பூ மட்டும் தான் இருக்கு, வேற இல்ல லவ் போர்ஷன் மட்டும் தான் இருக்கு. எத்தனையோ ஆல்பம் சாங்ல ஒரு ஸ்டோரி ஆஃப் கண்டென்ட் இருக்கும். ஆனா நம்ம நம்ம ஊர்ல மட்டும்தான் ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து ஸ்போக்கஸ் பண்ணியே வந்து லவ் ஒரு மேட்டரை ஸ்போக்கஸ் பண்ணியே வைக்கிறாங்க. எவ்வளவோ இது விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா சார்? சம ஐடியா. இது நீங்க சொன்னதே வெரி நல்ல சம க்வெஸ்சன் தான். மேபி ஃபியூச்சர்ல அது மாதிரி கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஒரு சாங் இருக்குன்னா லைக் ஃபுட்டை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணணும்ட்டு நானும் என் ஃப்ரெண்ட் சுதர்ஷன் பர்மா மூவி மியூசிக் டைரக்டர் கூட அது ஒரு டாக் போயிட்டு இருக்கா. நாங்கள் ஒரு சாங் அது மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு. நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல அது மாதிரி ஒன்று பண்ணுறேன்னா. உங்களை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆபாசமான ரீல்ஸ் இருக்குல்ல, அது எஸ்ட்ரீம் லெவல் கூட இது பண்றாங்க. ஹீரோயின்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும். சோ உங்களோட பார்வையில இது எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணோம்னா அது அதோட அதோட குட் சைட் பார்க்க முடியும். ஸோ அதுதான் கரெக்டா யூஸ் பண்ணா அதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அது தப்பா யூஸ் பண்ணா அது தப்பா தான் போய் சேரும். ஸோ இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டா யூஸ் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. எனக்கு அவள நாலேஜே இல்ல. நான் கிட்ட சொல்லிட்டு ஸோ என் கூட நான் அவங்க ஒர்க் பண்ணும் போது எல்லாமே ஒரு டேக் ரெண்டு டேக் தான் ஆச்சு. ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி ஹாஃப் டேல முடிச்சிடலாம். ஸோ அப்போ நீங்க பார்த்துக்கலாம் எவ்வளோ ஒர்க் அவங்களோ பேஷனா பண்ணாங்கன்றதே உங்களுக்கு தெரியும். எக்ஸாக்ட்லிண்ணா, அது தப்பே இல்லைண்ணா. ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கலண்ணா, நமக்கு எது வரும் எது வராது அந்த அவசியம் எது இம்ப்ரூவ் பண்றோன்றது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாவே லைஃப்ல நிறைய டெஃபினட்டா ஆகும். கஷ்டப்பட்ட பையனா நம்ம போய் பார்த்துட்டு இது மாதிரிலாம் பண்ணணும்ட்டு ஒரு பேஷன் இருக்கும் இல்லண்ணா. அது மாதிரி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன்னா அது எங்க கூட்டிட்டு போகும்னு தெரியலண்ணா. மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்குங்களா?
கொரியோகிராஃபர் மட்டும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் சாரி. ஏன்னா அந்த மனுஷன் எதுவுமே யாருக்கிட்டே எதுவும் எதிர்பார்க்காம சம டேலண்ட் இருக்கு. அவர் லைஃப்ல கண்டிப்பா முன்னேறேன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதை நான் மறந்துட்டேன். அவர் பேர் மணி மேன்சி. ரொம்ப தேங்க்யூ மணி. எப்பயுமே நான் எந்த டைம்லயும் உங்க தம்பியோ அவங்க கூட எல்லாத்துலயும் இருப்பேன். ஸோ அதை மட்டும் நான் எது சொன்ன சேவியர் ஹரிணும். எங்க ஸ்கூல் எங்க டான்ஸ் ஸ்கூல் இருக்கு நாங்க யோசில ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி திருப்பி கால் பண்ணிருந்தாங்க, அப்போதான் போயிட்டு இருந்துச்சு ஜோடி ஆரியோ ரெடி. சோ அதனால போக முடியல. எனக்கு தெரிஞ்சு திருப்பி போறதான்னு தெரியல, ஏன்னா எனக்கு நகைச்சுவை வரமாட்டேங்குது, அதை மறைச்சு போயிருந்தேன். சோ அதனால அவ்வளவு நல்ல நல்ல டேலண்டடாத கோமாளிகள் இருக்கும் போது நான் எதுக்கு சும்மா அங்க சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை, ஆனா அவர் கூட எல்லாம் நடிக்க முடியுமா தெரியல. ஒரு பையன் கூடயாவது நடிக்க முடியுமா பாப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். போய் பாருங்க திரும்பி. Thank you. Thank you. Thank you. Thank you so much.